இந்த பார்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டு எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்பனண்ட்டெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு எந்த பார்ட்டு வந்து ஃபிக்ஸ்டாக வேணுமோ அந்த பார்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ண வேண்டிய பார்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் அதோடைய டாப்பில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்றதுனால நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எல்லா காம்பனண்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த பார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு கம்னண்ட், அடுத்த ஒரு கம்னண்ட், அடுத்த நட்டு போல்டு, அது மேலே உள்ள ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பார்ட்டு, இது மாதிரி எல்லா கம்னண்ட்டையும் வந்து இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்தந்த பார்ட்டெல்லாம் தான் வந்து இந்த இடத்துல இது பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பார்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு மட்டும், நெக்ஸ்ட்டு உள்ள பார்ட்டெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டாந்து வந்து மூவ் பண்ணி நான் அசம்பிள் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த பார்ட்டு வந்து அதுக்கு கான்சென்ட்ரிக்காகவும் இந்த ஃபேஸுக்கு வந்து ஈக்குவலாகவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வந்து இப்போ ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த காம்பனண்ட்டோடைய ஒரு பிளேனையும் அசம்பிள் பண்ண செக்ஷனோடைய ஒரு பிளேனையும் எடுத்து நான் வந்து ஈக்குவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டு தான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். அதையும் வந்து கான்சென்ட்ரிக்காக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே கீழே வந்து மூவ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரூடாக ரொம்ப தூரம் வந்து மேலே போகுது. எனக்கு அது மாதிரி போகக்கூடாது. இந்த ப்ரொஃபைலை விட்டுட்டு அதிக தூரம் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அத்தோட ஃபிக்ஸ் ஆகிரும், உள்ளே வந்து இறங்காது. இப்போ காம்பனண்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே கீழே மூவ் ஆகிற மாதிரியான செக்ஷனில் இருக்கும். அதனால் நான் வந்து அட்வான்ஸ் மேட்டுக்கு வந்து போய்க்கிறேன். மேலே கீழே மூவ் ஆகிற மாதிரியான ப்ரொஃபைலை வந்து எனக்கு காம்பனண்ட்டோடைய இது வேணும் அப்படின்றதுனால அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண ஏரியாவிலேருந்து உள்ளே வரணும். ஆனால் வந்து வெளியில் போகக்கூடாது. அது மாதிரியான மேட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக அட்வான்ஸ்ட் மேட்டில் வந்து போய்க்கிறேன். எனக்கு க்ரியேட் பண்ண செக்ஷன்லேருந்து உரமம் வந்து மேலே கீழே போய்க்கிடலாம். உரமம்க்கு வந்து கேப்பில் வந்து ஈவனாக வந்து இருந்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்து ஒரு 150 mmக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளிப் டைரக்ஷன் கொடுக்கும்போது உள்ளே போயிடுச்சு. ஆப்போசிட் ஃப்ளிப் கொடுக்கும்போது ஓகே, எனக்கு தேவையான செக்ஷன் வந்து இதுதான். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப போகுது. ஓ, இப்போ 150 mm கொடுத்தது வந்து ரொம்ப காம்பனண்ட் வந்து உள்ளே வரைக்கும் போகுது. எனக்கு இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நான் வந்து கரெக்டாக வச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அந்த எடிட்டில் போயிட்டு 150 mm வச்சதை வந்து இப்போ நான் 100 mm மாற்றிக்கினேன். இப்போ 100 mm வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓகே, ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரியான இதில் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து மூமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலை கொண்டாந்து இந்த கேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபேஸை மட்டும் கொடுத்துட்டு நான் மேட் கொடுத்துட்டேன் அப்படின்னாவே மேட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஹோல்ஸையும் உள்ளே உள்ள ஹோல்ஸையும் வந்து கான்சென்ட்ரிக்காக மேட் கொடுத்தேன் அப்படின்னாவே அந்த ப்ரொஃபைல் வந்து மேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் தான், இந்த கப்பு தான் வந்து இது கூட மேட் பண்ணணும். அதை மேட் பண்ணிட்டேன். இது வந்து ரியல் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஃபேஸையும் கீழே உள்ள ஃபேஸையும் வந்து கிளிக் பண்ணி அந்த ரெண்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த போல்டு வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதை வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கும் அதுக்கும் கான்சென்ட்ரிக்காக ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. அதுக்கு கான்சென்ட்ரிக்காக உள்ளே வெளியில் போகுது. அதனால் அந்த ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி
எந்த ஃபேஸோடு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நட்டு அதோடைய ப்ரொஃபைலையும் இந்த போல்டோடைய ப்ரொஃபைலையும் கான்சன்ட்ரிக்காக மேட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த காம்னோட்டோடைய ப்ரொஃபைலில் கொண்டு போய் அந்த போல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷேக் ஆகிட்டுருக்குது, அது ஜஸ்ட்டு ஷேக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா செக்ஷன்லேயும் அது மூவ் ஆகிற மாதிரியும் இந்த ப்ரொஃபைல் வந்து மேலே கீழே போகிற மாதிரியான கரெக்டான நீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாவே எனக்கு தேவையான ஃபுல் ப்ரொஃபைல் வந்து இப்போ கிடச்சிது, ஃபுல் காம்னண்ட் வந்து கிடச்சிது. ஓகே, இதான் வந்து நம்ம நம்மளுக்கு தேவைப்பட்ட அசம்பிளி பார்ட். கரெக்டாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கிங்கில் வந்து தேவைப்படுதோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இதை ரொட்டேட் பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிக்கிடலாம், இந்த பார்ட்டை ரொட்டேட் பண்ணணும் மேலே கீழே இது பண்ணணும் அப்படின்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபோன் ஸ்டாண்ட் நம்மளுக்கு தேவையான எல்லா சைஸு எல்லா பக்கமும் திருப்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபோன் ஸ்டாண்டு ஃப்ளெக்சிபிளாக ஃபோனை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்லை கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் வேணாலும் திருப்பிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் உள்ள மாதிரியான ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டோடைய எக்ஸ்ப்ளோர்டு வியூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காமெண்ட் வந்து ஜஸ்ட்டு அனிமேட் பண்ணி எந்தெந்த ப்ரொஃபைலில் எப்படி இருக்குது எப்படி அசம்பிள் ஆகுது அப்படின்ற மாதிரியானது ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு காமெண்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.